Hello viewers, I'm Aitli. In 11th Max Integral Calculus Exercise 11.8 la, second la first sum in the video la paakaporum. Question paarenga, integrate with respect to x. Integration nala integration symbol potukuren kuda dx ezhudikuren. Ipa question paarenga, e power minus 3x sin 2x dx. இது ரெண்டுமே மல்டிப்ளைல இருக்கு, ஒன்று ஒன்றுத்தோட டிஃப்ரென்ஷியேஷன் கிடையாது. அப்படி டிஃப்ரென்ஷியேஷன் இல்லைன்னா நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், இந்த ஃபஸ்ட்டு சப் டிவிஷன் நீங்கள் என்னோடய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இன்டகிரேஷன் யூ டிவின்ற ஒரு ஃபார்மேட்டில் போடுவோம். அது வந்து ரொம்ப லாங் ப்ராசஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த எக்ஸ் இந்த ச இந்த ரோமன் லெட்டர் நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு ஃபார்முலாவில் சொல்லித்தரேன். அந்த ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டகிரேஷன் இ பவர் ஏக்ஸ் சைன் bx dx இந்த ஃபார்மேட்டில் இது இருந்துச்சுன்னா, இது எப்போ யூஸ் பண்ணலாம், e பவர் சம்திங் இருக்கணும், கூட சைன் இல்லை காஸ் இருக்கலாம், சைன் இருந்தாலும் பரவாயில்ல இல்லை காஸ் இருந்தாலும் பரவாயில்ல. சரி, சைன் இருந்தால் இந்த ஃபார்முலா எப்படி வரும்னா, e பவர் ax பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்டு ஏ சைன் bx மைனஸ் பி காஸ் bx ப்ளஸ் சி. சரி, இதுவே எனக்கு காஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சைன் தான் இருக்குது இந்த சமுக்கு, நான் சைன் போடுறேன் அப்படின்னா காஸ் இருந்தால் எப்படி வரும் இந்த ஃபார்முலானா, காஸ் இருந்தால் இதெல்லாம் ஒன்று தான். ஆனால் இந்த இடத்துல சைனுக்கு பதிலாக காஸ் இருக்கும், காசுக்கு பதிலாக சைன் இருக்கும், நடுவில் ப்ளஸ்ஸு, இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். ரொம்ப ஈஸி தான் இந்த ஃபார்முலா. நீங்கள் ஃபஸ்ட்டு சப் டிவிஷன் கூட இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அந்த பேட்டர்ன் தெரியணுன்றதுக்காக தான் நான் அப்படி போட்டேன். இதுலேருந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த இதுவும் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சம் போடுறதுக்கு. இங்கே ஏக்கு பதில் என்ன இருக்குதுன்னு முதல்ல எழுதிக்கோங்க. ஏக்கு பதில் இருக்கிறது மைனஸ் த்ரீ. ஸோ ஏ எக்ஸ் இருக்குது, எக்ஸை விட்டுட்டிங்கன்னா கோஎஃபிஷியன் தான் நம்மளோட ஏ, அப்படி பார்த்தா மைனஸ் த்ரீ இருக்குது. பிக்கு பதில் டூ இருக்குது. இது அப்படியே தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டிங்கன்னா சம்மே உங்களுக்கு முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், ஆன்சர் வந்து இ பவர் ஏஎக்ஸ் இல்லையா, இ பவர் ஏஎக்ஸ்ன்றது இ பவர் மைனஸ் த்ரீ எக்ஸ் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இது ஸ்கொயர் பண்ணால் த்ரீ ஸ்கொயர் வந்து நைனு, இதை ஸ்கொயர் பண்ணால் டூ, ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் இன்ட்டு ஏ, ஏன்றது மைனஸ் த்ரீ. என்ன சைன் வருதோ அப்படியே எழுதிக்கோங்க. சைன் பிஎக்ஸ், பிக்கு பதில் டூ, டூ எக்ஸ் மைனஸ் பிக்கு பதில் இருக்கிறது டூ, காஸ் பிக்கு பதில் இருக்கிறது டூ, ஸோ டூ எக்ஸ் ப்ளஸ் சி. இந்த மைனஸ் சைன் நம்ம காமனாக கூட வெளியே எடுத்துடலாம். அப்படி வெளியே எடுத்தோன்னா மைனஸ் இ பவர் மைனஸ் த்ரீ எக்ஸ் பை நைன் ப்ளஸ் ஃபோர் தேர்ட்டீன். இப்போ த்ரீ சைன் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ காஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் சி, இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர் இந்த சம்முக்கு. ஸோ இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ சின்ன ஸ்டெப்ஸ்லேயே நம்ம இந்த சம்மை போட்டு முடிக்கலாம். எப்போனா இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான். ஸோ ஃபார்முலாவை நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ்லேயே போட்டு இந்த சம்மை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அவ்வளோதான் அந்த சம். தேங்க்யூ.